PUBG கேம் தடை செய்யப்பட்டிருப்பதற்கு மாணவர்களும் இளைஞர்களும் வருத்தம் தெரிவிக்க பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எல்லாரும் PUBG-க்குள்ள எல்லாரும் மீட் பண்ணுவோம், ஜாலியாக விளாண்டுருப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல இருப்பான், எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து நாலு பேராக ஒன்றா விளாண்டுருப்போம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் வருத்தம், ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அதான் நல்ல டைம் பாஸாக இருக்கும். இப்போ டைம் பாஸ் இல்லை, வேற ஆல்டர்னேட்டாக எந்த வே இல்லை. அது ரொம்ப அடிக்ஷனாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், விளாடுவோம். இப்போ தடப்பானது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மித்த வேலைகள்லாம் இப்போ எங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் வேறு ஏதாவது பண்ணலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் நாங்கள் அந்த டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். இப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இந்தியாவுக்காக இந்தியா பேன் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். இப்போ வந்து எங்கே வாட்ஸ்அப் சேர்த்து பார்த்தாலும் வந்து அந்த பேன் அந்த சோக செய்தி தான் ஓடிட்டுருக்கு. பப்ஜி பேன் ஆகிட்டுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒன்றும் பேசவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க என்ன இப்படி இதாகிட்டுன்னு, அதனால் வந்து எங்களுக்கு மன உடைச்சி அதிகமாகிட்டு. இதை நீங்கள் பார்த்து கவர்மெண்ட் வந்து இதை கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணணும், அதான் நாங்கள் ஏற்றுக்குறோம். இது லாக்டவுனுக்காக எங்களுக்கு ஒரு இது ஒரு இன்பம், அவ்வளோதான். தடை பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டான், ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்கள் வந்து இப்படியே போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ தடை பண்ணதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாணவ பிள்ளைகளை வந்து சந்தோஷமாக வந்து அவங்க படிப்பில் கவனம் செலுத்துவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தடை பண்ண மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுக்கு சார்பாக, பெற்றோரின் சார்பாக மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.